வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரவணியன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். முடக்குவாதம், முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு முடக்குவாதம் தான் வந்திருக்குன்றது கிளியராக தெரிஞ்சிடும். பிகாஸ் ஜாயிண்ட் பெயின்ன்றது ஒரு ஜாயிண்ட் ரெண்டு ஜாயிண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட சின்ன சின்ன மூட்டுகள், நம்ம கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகளில் கூட அவங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்கும். மார்னிங் எழுந்துக்கும் போது ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இப்படிப்பட்ட ஸ்டேஜில் அவங்க இருக்கும்போது ஆல்ரெடி டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமாக இருக்குது எல்லாமே தெரியும். பட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு முடக்குவாதம் தான் இருக்குது அப்படின்றத என்ன மாதிரியான குறிகோணங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, முடக்குவாதம் இருக்குன்னா அதுக்கு தீர்வே கிடையாது, பெயின் கில்லர்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு தீர்வு இருக்கா, அதை பற்றியும் சொல்லுங்கள். கண்டிப்பாக தீர்வு இருக்குது. இப்போ முடக்குவாதம் அப்படின்றது எல்லாத்தோடைய மனசுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் காம்ப்ளிகேஷன்ஸ்னால தான் அது வந்து ஒரு பெரிய நோயாக நம்மளுக்கு கருதப்படுது. அதோட அந்த காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த பாதிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு எதனால் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணி அன்றாட வலியை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணிடுறோம். வேலை செய்கிறதுக்காக, அந்த வலியை மறைக்கிறதுக்காக பெயின் கில்லர்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த முடக்குவாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்குள்ளே நம்மளோட ரத்தத்தில் தான் நிறைய மாறுதல்கள் வந்து இருக்குது. அதை விட்டுட்டு அதை நம்ம சரி பண்ணாமல் முட்டியில் ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய வலிக்கு மட்டும் சப்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பின்னாடி அதனால தான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. முடக்குவாதத்தினால இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றத காட்டிலும் நம்ம அதை சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அதை வந்து நிவர்த்தி செய்யாமல் அது உருவான காரணத்தை நம்ம அதுக்கேற்ற மாதிரி காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரியான சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் சும்மா வலியை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணுற மாதிரி, வலியை மட்டுப்படுத்துகிற மாதிரி, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதுனால தான் பின்விளைவுகள் நிறையா வருது. அதனால தான் நம்மளுக்கு அந்த கேலஸ் ஃபார்மேஷன் நம்மளுக்கு உருவாகுது, ஜாயிண்ட் டீஃபார்மிட்டிஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது, கை காலை வந்து நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு முடங்கி போயிடுது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிஷியலாக நம்மளுக்கு பெயின் வரதா செய்யும், நம்மளுக்கு நகட்ட முடியாத அளவுக்கு நம்மளுக்கு பெயின் வரதா செய்யும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவர் ஆகி வந்துடலாம். அதை விட்டுட்டு வலி மாத்திரை அன்னைக்கு கொஞ்சம் பெயின் குறையிறதுக்காக நம்ம மருந்துகள் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் தாண்டி 5 வருஷமோ 10 வருஷமோ தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வலி மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் கூட வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எதனால் வலி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு முட்டியும் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். அது மேலே ஏற ஆரம்பிச்சிடும், உடனே அவங்க வந்து கால் வந்து இந்த ஷேப்பில் வளைஞ்சிரும், நொண்டி போட்டுட்டு தான் வருவாங்க, நொண்டி தான் நடந்து வருவாங்க. அதுக்கப்புறம் இல்லாட்டி வீல் சேரில் உட்காந்து வருவாங்க, அப்படி இல்லாட்டி வாக்கர் வச்சு நடக்க முடியாமல் நடந்து வராங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு கொண்டு போய்விடும். இந்த முடக்குவாதம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஆமவாதம், சரவாங்கிவாதம் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். எதனால் இதை வந்து நம்ம ஆமவாதம், முடக்குவாதம், வலி அலல் கீழ் வாயு இப்படி வேறு பெயர்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆமவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட வயிற்றில் உருவாகக்கூடிய அந்த ஆமம், இன்டைஜஷன் கேஸ். இது வந்து நம்மளுக்கு செரிமானம் வந்து சரியாக முறையாக நம்மளுக்கு நடக்காமல் இருக்கிறப்போ நம்ம ஃபுட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அது டீகே ஆகி அதுலேருந்து ஒரு கேஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த கேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். அது வெளியே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வெளியேறி போயிடுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. வெளியேறி போயும் சில பேர்த்துக்கு வந்து பாதி இது உள்ளுக்குள்ளே இருக்கும். சில பேர்த்துக்கு சுத்தமாக வெளியேறாமல் அது ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப சிவியராக வந்து வலிகள் ஏற்பட்டு இந்த முடக்குவாதமாக மாறுது. அந்த கேஸ் என்னாகும் அப்படின்னா அது நம்ம உடம்புக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு மாறி மாறி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஷோல்டரு பகுதியில் இருக்கும், திடீர்னு ஒரு நாளைக்கு முட்டில் இருக்கும், திடீர்னு ஒரு நாளைக்கு இடுப்பில் இருக்கும், திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த சின்ன சின்ன ஜாயின்ஸில் இருக்கும், இந்த மாதிரி நம்மளுக்கு திடீர்னு மசில்ஸில் வந்து ஏறி போயிருக்கும், இந்த மாதிரி மாறி மாறி நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு நாள் தாண்டியும் இல்லை காலையில் ஒரு இடத்துல பெயின் இருக்கும், ஈவினிங் ஒரு இடத்துல பெயின் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த மாதிரியான வாய்வு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வீக்கான பகுதிகள், ஜாயின்ஸ் நம்மளுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த வீக்கான பகுதிகளில் போய் நம்மளுக்கு தேங்கி நின்றுக்கிட்டு அந்த வாதம் இன்க்ரீஸ் ஆகாக அதே மாதிரி பித்தத்தையும் சேர்த்துக்கும். வலி அலல் கீழ் வாயு, அப்போது வாதம் ஜாஸ்தி ஆகிட்டு கூடவே சேர்த்து பித்தத்தை வந்து நம்மளுக்கு சேர்த்துக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு சூடை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு
சுற்றி இருக்கக்கூடிய அந்த திசுகள், அந்த தசை நார்கள், அது எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். சைனோவியல் ஃப்ளூயிடு செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த மெம்பரின் எல்லாத்தையும் நம்மளுக்கு டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அது டேமேஜ் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா, நம்மளுக்கு அது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இழந்துரும், நம்மளுக்கு வலிமை இழந்துரும். அதுக்கப்புறமா வந்து இரிட்டேஷன்ஸ் ஆக ஆக, இன்ஃப்ளமேஷன் ஆக ஆக என்னாகும் அப்படின்னா, அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு ஜெல்லு மாதிரி, பசை மாதிரி இருக்கும்ல, அது வந்து நம்மளுக்கு நீர் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதைத்தான் நம்ம வாத நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வாத நீர் வந்து நம்மளுக்கு முட்டுகளில் கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா, முட்டி வந்து அப்படியே பந்து மாதிரி அப்படியே வீங்கி போய் கிடக்கும். அது பார்க்குறதுக்கு செவீர்னு இருக்கும். அந்த முட்டியில் வந்து அப்படியே கதிர் வடிவம் மாதிரி அப்படியே அந்த மசில் ஃபைபர்ஸு, மசில்ஸ் வந்து பேண்ட் மாதிரி மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்கும். அது உள்ளுக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறது வெளி வரைக்கும் நம்மளுக்கு பிரதிபலிச்சுட்டு தெரியும். ஒரு மாதிரி செவந்துட்டு கதிர் வடிவத்தில் வீக்கம் மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த கதிர் வடிவ வீக்கம் வந்து நம்மளுக்கு எதனால் உருவாகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த மசில் ஃபைபர்ஸு, டெண்டான்ஸு, அது எல்லாமே நம்மளுக்கு பாதிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரியான வீக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அது ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, காலை வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்மளுக்கு எண்ணெய் பசையாக, நெய்ப்பு பசையாக நம்மளுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட், அந்த ஜெல் வந்து நம்மளுக்கு நடுவில் இருந்தால் மட்டும்தான் காலை வந்து நம்மளால் நீட்டி மடக்க முடியும். நீராக மாறிடுச்சு அப்படின்னா நீட்டி மடக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே விரைப்பு தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து எந்த வயதினருக்குனாலும் வரலாம், சின்ன வயசுல இருந்தும் வரலாம், இல்லாட்டி நடுத்தர வயதினர்களுக்கும் வரலாம், வயசானதுக்கு அப்புறமும் வரலாம். யாருக்குனாலும் எப்பனாலும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து வரலாம். நம்மளுடைய ஆட்டோ இம்யூனிட்டி நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுது நம்மளோட இந்த மாதிரி பிரச்சனைனால, இந்த மாதிரி இன்டைஜஷன்னால. அதே மாதிரி அந்த குடல்ல வந்து குடல்ல வந்து நிறைய பாக்டீரியாஸ் வந்துருக்கும். அதுல வந்து நல்ல பாக்டீரியாஸும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாஸும் இருக்கும். அந்த கெட்ட பாக்டீரியாஸும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல பாக்டீரியாஸை வந்து நிறைய டெஸ்ட்ராய் பண்ணிரும், அதை அழிச்சிரும். அதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சல்ஃபர் கேஸ் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கேஸும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகி, அதுவும் நம்மளுக்கு ஜாயின்ட்ஸில் வந்து கூடவே இதோட சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி நம்மளுக்கு வலிகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இந்த மாதிரி நம்மளுக்கு நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி விட்டு படுக்கையில் வந்து சில பேர்த்த வந்து தள்ளி விட்டுரும். சில பேர்த்துக்கு வந்து பாதிப்புகள் வந்து மைல்டாக இருக்கும். அந்த ஏசோ டைட்டர், ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன், இதனுடைய அளவுகள் வந்து நல்லா கூடியிருந்தது. 1000-2000 சில பேர்த்துக்கு போகும். அந்த மாதிரிலாம் கூடியிருந்தது அப்படின்னா, ஃபீவரும் சேர்ந்து கூட வர ஆரம்பிச்சிரும். ஃபீவரோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், பயங்கரமான தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். சில பேர்த்துக்கு தாங்கிக்கிற மாதிரி வலி இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து இந்த வலினால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி, ஆனால் வலிக்குது, இதோட வந்து அவங்க பேர் பண்ணிட்டு வேலையை செஞ்சுருவாங்க, அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மாத்திரை எடுத்தால் தான் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப இன்டென்சிவாக பெயின் இருக்கும், ரொம்ப சிவியராக பெயின் இருக்கும். எத்தனை பெயின் கில்லர் போட்டாலும் அவங்களுக்கு வலி வந்து அடங்காது, வலி இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கும், வலி உணர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இன்டென்சிவ் பெயின் இருக்கவங்களும் ஒரு சில பேர் வந்து இருக்காங்க. அது அந்த முடக்குவாதத்தினுடைய அளவுகளை வச்சு நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் ஆகும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போது இதை வந்து நம்ம சரி பண்ணணும், இதை வந்து வலி மாத்திரைகள் எடுத்துக்காமல் நம்ம இதை வந்து சரி பண்ணணும். நீர் ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதனால தான் நம்மளுக்கு பாதிப்புகள் ஆகும். நீர் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா போன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அரிக்க ஆரம்பிக்கும். நீருக்குள்ளேயே அந்த போன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஊறி போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டீக்ரடேஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த டீக்ரடேஷன் தான் நம்மளுக்கு எரோஷன்ஸ், அரிப்புகள் சொல்லுவோம். அங்கங்கே நம்மளுக்கு போன்ஸ் வந்து கரைஞ்சி போய் கிடக்கும். அதுக்கப்புறமா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுப்பாங்க, கால்சியம் டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது எடுப்பாங்க, இல்லை நேச்சுரலாகவே வந்து பாடியே வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டெபாசிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த டெபாசிஷன்ஸ் வந்து ஒன்று ஆஸ்டியோபேட்டிக் செல்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கால்சியம் டெபாசிட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது யூரிக் ஆசிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, யூரேட் கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டெபாசிட்ஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி டெபாசிட்ஸ் வந்து ஓவராக டெபாசிட் ஆயிடுச்சு, ஓவராக வந்து படிமன் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எலும்புகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வீங்கி காமிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கேலஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து கனெக்டிவ் டிஷ்யூ மாதிரி தான் நம்மளுக்கு உருவாகும். போக போக அது கடினமாக மாறி கரடு கட்டின மாதிரி நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த வீக்கம் எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு போக போக தான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது வந்து ஹார்டாக ஆரம்பிக்கும்.
அது சாஃப்டாக இருக்கும்போதே அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹார்டாக விடாமல் நம்ம தடுத்துடலாம். அந்த மாதிரி டிஃபார்மிட்டிஸ் எதுவுமே நம்மளுக்கு வராது. அந்த மாதிரி ஏற்படுறதுனால தான் கை கால் எல்லாமே இப்படி கோணி போய் அன்னப்பறவையினுடைய கழுத்து வந்து எப்படி நம்மளுக்கு வளைந்து காணப்படுமோ அது மாதிரி கை காலெல்லாம் நம்மளுக்கு வளைஞ்சு காணப்படும். சில பேர்த்துக்கு இந்த மொழி வந்து பருத்து இந்த இடத்துல பட்டன் வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் கேலஸ் ஃபார்மேஷன் தான். அது வந்து நோட்ஸ் மாதிரி நம்மளுக்கு, அதுவும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டெபாசிஷன்ஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு அந்த நோட்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். இதெல்லாம் இதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் ஏற்படாமல் நிரந்தரமாக நம்மளுக்கு இந்த முடக்குவாதத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மூணே மாதம்தான் இந்த ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி, ப்ரோட்டீன், ஏஎஸ்ஓ டைட்டர் இந்த மாதிரியான அனைத்து இம்யூன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு கட்டாயம் நார்மல் ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. இது வந்து வெயில் படுற மாதிரி நம்ம இருந்தாலும் நல்ல விட்டமின் டி சத்து உயர்ந்து வந்து நம்மளுக்கு வலிகள் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ரொம்ப என்ன சொன்னீங்க, ரொம்ப என்ன சொல்லுங்க, பியூட்டிஃபுல்லா. ஹலோ, ஹலோ, காம்ப்ளிமெண்ட் முதல்ல சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா சொல்லலாமா, கொஞ்சம் தெளிவா பேசுங்க, உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மேடம், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா புரிஞ்சுது, பக்காக சூப்பரா இருந்தது நீங்க சொன்னது எல்லாமே. ஓகே, உங்களோட பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் விஸ்மாபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர்மா? நாகலட்சுமி என் பேரு. எனக்கு வயசு நியர்லி 70 ஆகுது எனக்கு. ஓகேமா, உங்க காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. உங்களோட கேள்வி என்னவோ அதை கேளுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரி, ஓகே, வணக்கம் அம்மா, ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், ரொம்ப நன்னா, நீங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது நீங்க சொன்ன விதம் எல்லாமே. அந்த ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு இருக்கு நீங்க சொன்னது, அதாவது கொஞ்சம் டைஜஸ்டன் ப்ராப்ளம், இந்த முட்டியில அப்பப்ப வீங்கிக்கிறது எப்பவும் கிடையாது மேடம். அந்த ரூமேட்டிசம் நீங்க சின்ன வயசுலயே வந்து நீங்க அம்மா சொல்லுவா, பட் ஆனா இப்ப வந்து அப்பப்ப வீங்கிக்கிறது அந்த மாதிரியாவது. அதுக்கப்புறம் நான் இப்ப சிஜி செஸ், என் பையன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா, சிஜி செஸ் போனேன். அவ வந்து வாத கேசரி தைலம்னு ஒண்ணு கொடுத்தாங்க, அப்புறம் டைஜஷனுக்கு கீழா நெல்லி கொடுத்தாங்க மேடம், அத சாப்பிட. பட் ரெமூஜிபி கோல்டுன்னு ஒண்ணு கொடுத்தாங்க சித்தால, அந்த மூணு கொடுத்தாங்க. அப்ப வந்து நீ கொஞ்சம் நன்னா எல்லாமே கேட்டு நன்னா நடந்தே மாறிப்படினா கூட ஏறினே எல்லாம் பண்ணீங்க. பட் ஆனா நவம்பர் டிசம்பர் மழை வந்த போது போக முடியல, அதுக்கப்புறம் கொஞ்சம் நின்றுடுச்சு. அதனால இப்ப நீக்கு நான் அந்த முட்டிக்கு வலிக்கு நடந்து ஒரு திருவத்திலும் போவேன், அதுக்கப்புறம் நரம்பு இழுக்க ஆரம்பிச்சிருது மேடம். ஏஜ்னாலயா அது என்னன்னு தெரியல எனக்கு, ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா மோஷன் டைட்டா போகுதா உங்களுக்கு? அது கொஞ்சம் சிரமமா இருந்தது. இப்பதான் அந்த கடுக்கா பொடி கொஞ்சம் வெளியில போட்டு ராத்திரி குடிக்கணும். மோஷன் ஃப்ரீயா போயிட்டு டைஜஷன் நல்லா இருந்துச்சுன்னா முடக்குவாதம் ஒண்ணுமே பண்ணாது. அப்பப்பதானே வீக்கம் வருதுன்னு சொல்றீங்க, அப்பப்பதானே லைட்டா வலி வருதுன்னு சொல்றீங்க, அப்பப்பதான் வருது மேடம். அந்த டைம் வந்து ஃபுட் ஏதாவது டைஜஷன் ஆகாம சிரமப்படுற ஃபுட் ஏதாவது சாப்பிட்டிருப்பீங்க, அதனாலதான் அப்பப்ப பெயின் இருக்கும். சரியா, ஃபுட் ரொம்ப நேரம் கூட இல்ல, தலை சுத்தலும் வந்துருது கொஞ்சம், அப்பப்ப வேலை செய்ய முடியாம கொஞ்சம் பிரச்சனை. அது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியா இல்லாததுனால தலை சுத்தல் வந்து ஏற்படும். இது ஒண்ணுமே இல்ல. என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு டைஜஷன் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகி நல்ல சீரா ஃபங்க்ஷன் ஆகி நல்ல ஈஸியா டைஜஷன் ஆகி போயிருச்சு அப்படின்னா அன்னைக்கு எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, வெயில் பட்டுச்சு அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த வலி முடக்குவாத வலி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், எப்போ நம்மளுக்கு சன்லைட் நம்மளுக்கு குறையுதோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு குளிர்னால வலி வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகி தான் நம்மளுக்கு காமிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சரியா ஜீரணம் ஆகாம வயிற்றுக்குள்ளே ரொம்ப நேரம் அப்படியே செரிமானம் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே ரொம்ப நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் தான் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த டைம் தான் வந்து வந்து பெயின் போய் வர மாதிரி இருக்கும். இந்த முடக்குவாத பிரச்சனை இருக்கவங்களுக்கு, சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்ஏ ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு இந்த ஃபுட்டும் ஒரு சைடு டைஜஸ்ட் ஆகாமல் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் இன்னும் வலியை வந்து உயர்த்தி காமிக்கும். சில பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுத்தமாக டைஜஷனே வந்து சில பேர்த்துக்கு வந்து இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு தான் ப்ரொலாங்டாக வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த வலி வர மெக்கானிசம், நம்ம வந்து எதனால வலி வருது, எப்படி வலி வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம உடம்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே முடக்குவாத பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே வந்துடலாம். திரும்ப இது நம்மளுக்கு வராமலும் நம்ம பார்த்துக்கலாம்.
எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, முடக்குவாதத்துக்கு லைஃப் லாங் மருந்து எடுத்துக்கணும் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகி நல்லா ஜீர்ணாகி நல்ல சத்துக்கள் எல்லாமே நல்லா கிரகிச்சு அந்த கசடுகள் கழிவுகள் முறையாக கரெக்டாக நம்மளுக்கு வெளியேறி போயிருச்சு, உள்ளுக்குள்ளே தங்காமல் நம்மளுக்கு வெளியேறி போயிருச்சு அப்படின்னாவே முடக்குவாதம் ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி நம்மளுக்கு வெயில் படுற மாதிரி நம்ம டெய்லி ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த கை காலில் இருக்கிற கிராம்ஸ் நம்மளுக்கு சரியாக போயிடும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாதாரணமாக இந்த முடக்கருத்தான் கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஏதாவது ஒரு நேரத்துக்கு வந்து சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. டைஜஷனும் நல்லாயிருக்கும், ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா சூப் வச்சு சாப்பிட்றப்போ அதில் மிளகு சீரகம் அதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் சேர்ப்பீங்க இல்லையா, அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்து முடக்கருத்தான் கீரையை போட்டு சூப் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அது கண்டிப்பாக குடல் உடைய என்சைம்ஸை நல்லா செக்ரீட் பண்ணுறதுக்கு நல்லா கூட்டி கொடுக்கும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நல்லா நம்மளுக்கு சூப் வந்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கீழாநெல்லி அதெல்லாமே வந்து உங்களுக்கு டைஜஷனையும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் வந்து ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி லிவர் சார்ந்த பிரச்சனைகளை நல்லா சரி பண்ணி கொடுக்கும். கூடவே சேர்த்து முடக்குவாதத்துக்கு வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் இன்னும் டைஜஷனை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் மருந்துகள் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அப்பப்போ வரக்கூடிய வீக்கமும் நம்மளுக்கு வராது. இந்த கடுக்காய்த்தூள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து நம்மளுக்கு இந்த சிற்றரத்தை பேராமுட்டி சிற்றாமுட்டி குறுந்தொட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே வந்து ஒரு சேர நம்ம மருத்துவமனையில் வந்து டானிக்காக நொச்சி அந்த மாதிரிலாம் இன்ஃப்ளமேஷன் நல்லா குறைச்சி கொடுக்கும். இதெல்லாமே வந்து நம்ம மருத்துவமனையில் டானிக்காக நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் முடக்குவாத ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். எதுவும் பிளட் டெஸ்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எடுக்கலை அப்படின்னாலும் ஒரு டெஸ்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் ரெகுலராக மருந்துகளை ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவும் ஆயிரும், திரும்பியும் உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு வராது. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் முடக்குவாதத்துக்காக இருக்குது. நிறைய பேர் நடக்க முடியாமல் படுக்கையில் கிடந்திருப்பாங்க, வீல் சேரில் வந்திருப்பாங்க, நிறைய பேர் நொண்டி நொண்டி வருவாங்க, நிறைய பேர் செவுத்தை பிடிச்சிட்டே வருவாங்க, ஒரு ஆளை பக்கத்தில் கூட பிடிச்சிட்டே வருவாங்க. இப்படிப்பட்ட பேஷண்ட்டு எத்தனையோ பேர் நடக்க முடியாதவங்க தான் எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. எப்போதுமே வந்து இந்த முடக்குவாதம் வந்து ஸ்டார்ட் ஆனோடனே வரக்கூடிய பேஷண்ட் வந்து ஒரு 10% தான் இருப்பாங்க. மீதி 90% வந்து வேற எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்து சரியாகலை கேட்கலை அப்படின்னு வரக்கூடிய பேஷண்ட் தான் எங்களுடைய மருத்துவமனையில் வருவாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட் கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்து அழகாக நடந்து வருவாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஒரு மாசத்துலேயே நல்லா நடந்து வரங்குவாங்க. ரொம்ப ஆர்ஏ ஃபேக்டர் உயர்ந்து போயிருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மெடிசன் எடுத்தாங்க, தொடர்ச்சியாக மெடிசன் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் ஏசோடைட்டர் அந்த மாதிரி எந்தெந்த டெஸ்ட் எல்லாமே நம்மளுடைய பிளட்ல அப்நார்மலாக இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆகி வந்துடும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையும் நிறைய பிரான்ச்சஸ் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, கர்நாடகாலையும் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது, அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் நாடி பார்த்துட்டு டாக்ஸின்ஸை ஃபஸ்ட்டு வெளியேற்ற மாதிரியான மருந்துகளும், டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மருந்துகளும், ரத்தத்தை நல்லா சுத்தி பண்ணக்கூடிய மருந்துகளும், காயக்கருப்பு மூலிகளையும் சேர்ந்து கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக நோயிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியே வந்துடலாம். அதே மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் படி சொல்கிற காலம் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியாதிகள் வந்து நல்லா சரியாகி வந்துடும். அதே மாதிரி நம்ம வாழ்நாள் முழுக்கையும் நம்ம திரும்ப வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக கொடுத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. என் பேர் வந்து ஜோதி. ஓகே ஜோதி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குங்க, சரியா பசி எடுக்க மாட்டேங்குது. ஓகே, உங்க வயசுமா? வயசு 62ங்க. மலச்சிக்கல் இருக்கு. அம்மா வணக்கம். இது வந்து டாக்டர் கிட்ட போய் எண்டோஸ்கோபி போட்டு பார்த்ததுல லிவர் நார்மல் சைஸ், கால் பிளாடர் வந்து அப்பியர் ஸ்மால், பான்க்ரியாஸ் நார்மல் சைஸ், ஸ்பிலீன் அப்பியர் ஸ்மால், ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி எல்லாம் நார்மல், பிளாடரும் நார்மல் கண்ட்ரோல்,
எல்லாமே நார்மல் இருக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நோ சிக்னிபிகன்ட் அப்நார்மலிட்டி டிடெக்டட் வந்திருக்கு டாக்டர். அப்பியர் ஸ்மால்னா அது என்ன டாக்டர், என்ன ப்ராப்ளம் டாக்டர் அது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரத்த ஓட்டம் சரியா இல்லை அப்படின்னா லைட்டா சுருங்கி போன மாதிரி தான் இருக்கும். சரியா ஹீமோகுளோபின் டெஸ்ட் பாத்தீங்களா? எது டாக்டர்? ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் அது வந்து 12.4 இருக்கு. 12.4 இருக்கு. சரி ஓகே. ஆமா அப்பியா ஸ்மால்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைட்டாக ஏதாவது இருக்கிற சைஸோட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். சரியா? இல்லை சில பேர்த்துக்கு வந்து அது ஃபங்க்ஷன் நல்லா ஆகிட்டு இருக்கும், ஆனால் வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும் இல்லையா, அதனால வரி பண்ணிக்க வேண்டாம். இம்ப்ரெஷனில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் இருக்கிற சைஸோட எல்லாத்துக்கும் வந்து ஒரு சைஸ் இவ்வளோன்னு சொல்லி WHO வந்து ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த சைஸ் தான் எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சைஸ் உள்ளுக்குள்ள வேரி ஆகும். சரியா? அதோடைய ஆர்கன்ஸோடைய அப்ராக்சிமேட் சைஸ் மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டாண்டர்டாக. அதுக்கு கீழே குறைஞ்சாலோ கொஞ்சம் கூடினாலோ அவங்க வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ண தான் செய்வாங்க. அதை வந்து நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அந்த உறுப்பு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு மட்டும் பாருங்கள். சரியா? இப்போ ஸ்ப்ளீன் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்குது. சரியா? நல்ல கேல் பிளாடரில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு சைஸ் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பிலிரூபின் வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தான் கொஞ்சம் நம்மளுக்கு குறைவாக இருக்கும். அதனால கூட உங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படலாம். அதை வந்து இன்டைஜஷனை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா பைல் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ராக்ட் ஆகி ஒரு கண்ட்ராக்ஷன் வெளியே வந்து ஃபேட் நம்மளுக்கு ஃபேட் சப்ஸ்டன்ஸ் உணவில் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் அது போதுமான அளவு நம்மளுக்கு வெளியே வந்து ஃபேட்டை நொதிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு அந்த பைல் வருது. கேல் பிளாடர்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய அந்த பைல் ஆசிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதை நொதிக்கிறதுக்காக தான் வருது. அப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அன்றாட எடுத்துக்கக்கூடிய உணவுகளை ஃபேட் சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு போதுமான அளவு கொஞ்சம் சர்டைன் லிமிட்ஸ் கொஞ்சம் குறைச்சி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அப்படி அந்த டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வடை பஜ்ஜி போண்டா எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹெவி கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸு டின்டு ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேட் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதே நம்மளுக்கு கொஞ்சமாக தான் ஃபேட் சப்ஸ்டன்ஸ் போகும். அதை மட்டும் நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பைல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டைஜஷனும் உங்களுக்கு நல்லா நார்மல் ஆகிடும். அதையும் மீறி டைஜஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னா குடலை வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்கள். குடலை தூண்டி விட்டு டைஜஷன் பண்ணுற மாதிரி மருந்துகள் வந்து எடுக்கணும். அந்த டைஜஷன் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறது என்ன பண்ணும், சுக்கு பண்ணி கொடுக்கும், மிளகு பண்ணி கொடுக்கும், திப்பிலி பண்ணி கொடுக்கும், ஏலக்காய் பண்ணி கொடுக்கும், கிராம்பு லவங்கம் இந்த மாதிரிலாம் வந்து நம் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் இந்த மாதிரி நிறைய கார்பனேட்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் வந்து நல்லா டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பசி நல்லா தூண்டுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. இது கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். அந்த இப்படி ஸ்மால்னு கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை வச்சு பயப்பட வேண்டாம். சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு ரத்த ஓட்டம் சரியாக அந்த உறுப்புகளுக்கு போகலை அப்படின்னாலும் கொஞ்சம் சைஸில் வந்து கொஞ்சம் சுருங்கி தான் காணப்படும். அது நல்லா சாப்பிட்டு வந்தீங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்டு வந்தீங்க, கொஞ்சம் மெடிசன்ஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அது சரியாயிரும், நார்மல் ஆயிரும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? பேர் சுலோச்சனாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காஞ்சில இருந்துங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தாங்க. உங்க வயசு என்னம்மா? 72ங்க. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அம்மா வணக்கம். சொல்லுங்க. எனக்கு வந்து முடி ரொம்ப உழுகுதுங்க, கொட்டுது. சரி, அது வந்து ஒரு சீவுனா மட்டும் சீப்புல வந்து பஞ்சு மாதிரி வருதுங்க, அவ்வளவுதான். பின் உதறதெல்லாம் இல்ல, பஞ்சு மாதிரி கொஞ்சம் கிரே கலர் வெள்ளையா வருது. சரி, நிறைய முடி கொட்டிடுச்சு போறாம. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? தைராய்டு எதுவும் பிரச்சனை இருக்கா? நான் தைராய்டு செக் பண்ணிக்கிறேங்க, அது இல்ல. சுகர் பிரஷர் என்ன? சுகர் பிரஷர் பிரஷர் இருக்குதுங்க, சுகர் இல்ல.
ஓகே, ப்ரெஷர் இருக்கு. சரி, ஹீமோக்ளோபின்லாம் நல்லா இருக்கா? 14 இருக்குதுங்க. சரி ஓகே. பாடி ஹீட் ரொம்ப இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லைங்களே, குளிர்ச்சியான பாடி தாங்க எனக்கு. சரி ஓகே. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு ப்ரெஷருக்கு மாத்திரை எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது கூட சில பேர்த்துக்கு வந்து பாடியில் இன்டர்னல் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சில பேர்த்துக்கு அந்த ஹீட் வந்து வெளியே தெரியாது, ஆனால் உள்ளே வந்து அந்த ஹீட் இருக்கும். வெளியே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் சில பேர்த்துக்கு மோஷன் போகிறப்ப எரிச்சல் இருக்கும் பார்த்தீங்களா, அது உள் சூடு வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமலே இருக்கும். அப்படி இருந்தால் கூட சில பேர்த்துக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும். அதே மாதிரி பொதுவாக வந்து கொஞ்சம் வயசு தாண்ட தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு குறைவாக ஏற்படும். ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் வந்து நம்மளுடைய பிளட்டில் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கலாம், ஆனால் நம்ம பாடி ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகிறது ஒரே இடத்துல இருந்தால் அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாதுல்ல, அது நம்ம பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும்ல, ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும்ல, அப்படி இருந்தால் தானே நம்மளுக்கு ஹேருக்கும் நம்மளுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். இப்போ வயசு ஆக ஆக என்னாகும் அப்படின்னா எல்லா ஃப்ளூயிட் எல்லாமே வந்து நம்மளுடைய இடுப்புக்கு கீழே தான் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆகலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் வீக்கம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. பிளட்டு, மற்ற நிணநீர், லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸு, இல்லை வேறு இன்ட்ராசெல்லர் ஃப்ளூயிடு, இல்லை நார்மலான நம்ம உடம்புல உள்ள நீர், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசை தாண்ட தாண்ட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலமாக நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய, அதே மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சின்ன வயசில் இருந்த மாதிரி நம்மளுக்கு இருக்காது. அப்படி இருக்கப்போ அது எல்லாமே கொஞ்சம் மைல்டாக நம்மளுக்கு டல்லாகிறப்போ என்னாகும் அப்படின்னா கீழேருந்து நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து நம்மளால் மேலே வந்து அதுக்கு செலுத்தி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு அந்த மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்புக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம், அதே மாதிரி முடியும் வந்து நம்ம ரத்தத்தை வச்சு அதுலேருந்து நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் எடுத்து தான் அதுவும் வளருது. அப்படி இருக்கப்போ மேலே போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு நல்ல குறைவு வந்து நம்மளுக்கு ஏற்படும். அந்த குறைவு ஏற்படுறதுனால தான் வயசானதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ப்ளஸ் வீக்னஸ்ஸு, உணவுலேருந்து சரியான அளவு நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ஆகலை அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஹேர் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் மட்டும், நம்மளுக்கு அயன் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படாது, ஜிங்க்கு, விட்டமின் சி இந்த மாதிரி இன்னும் நிறையா சத்துக்கள் வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நம்மளுக்கு மெலனின் சத்து எக்ஸ்பெஷலி இதெல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் சேர்ந்து தான் நம்மளுடைய ஹேரை வந்து ஹெல்த்தியாகவும் மடர்த்தியாகவும் நல்லா திக்காகவும் நம்மளுக்கு வளர வைக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்குது, நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுங்க. ஆயில் பாத்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா குளிக்கிறப்பையே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 முடி 3 முடி தான் கழியும், அதுக்கு மேலே கழியவே செய்யாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா முடி வந்து கொட்டும், 3வது தடவை 4வது தடவை அந்த ஆயில் பாத்தை விடாமல் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். 2 முடி 3 முடி தான் கையில் வந்து உங்களுக்கு கழியும், அதுக்கு மேலே முடிகள் வந்து கழியாது. அந்தளவுக்கு ஆயில் பாத் வந்து நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நல்ல ஹேரோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹேர் டென்சிட்டியாக வளர்கிறதுக்கும், ஹேர் க்ரோத்து முடி வளர்ச்சியை வந்து நல்ல கருமையாகவும் அடர்த்தியாகவும் நம்மளுக்கு வளர்க்குறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி கண்ட ஷாம்பு போட்டு முடிய ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எங்களோட மருத்துவமனையில் ஹெர்பல் முறையில் தயார் பண்ணக்கூடிய ஷாம்ப்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை தைலங்களை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முடி நல்லா அடர்த்தியாக நல்லா வளர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு ஹேர் ஃபால்க்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து எங்களோட ஃபார்மசியில் நாங்களே தயார் பண்ணுறதா, எல்லாத்துக்கும் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் லைசன்ஸ் இருக்குது, முறைப்படி கரெக்டாக தயார் பண்ணுறோம். மருந்துகள் எல்லாமே சுத்தி பண்ணி தான் தயார் பண்ணுறோம், அதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட் உங்களுக்கு ஏற்படுத்தாது, தைரியமாக எடுத்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து முடக்குவாதம் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ முடக்குவாதம் சேர்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ராமராஜ். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருப்பூர் மாவட்டம் மரத்துளம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்க வயசு சார்? வயசு 36. டாக்டர் இணைப்புல தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க மேடம். அடிக்கடி வயிறு சுழற்சி வலிக்குதுங்க. அடிக்கடி வயிறு வலிச்சுட்டே இருக்கு. ஆமாங்க, பின்னாடி முதுகு வலி அதே மாதிரி இடுப்பு சுத்துதுங்க. அப்படியா? சரி ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு வயிறு வலி? அது இந்த இப்ப கொஞ்சம் பாரத்துல கொஞ்சம் கம்மியா இருந்ததுங்க, இப்ப கொஞ்சம் வலியா இருக்கு மாதிரி.
ஆக்சுவலா எந்த இடத்துல வலி இருக்கு? மேல் வயிற்றுல வலி இருக்கா, வயிறு ஃபுல்லா வலி இருக்கா, இல்ல கீழே வலி இருக்கா? மேல் வயிறு இல்ல, கீழேங்க, லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமா வலி இருக்கு. புரியல? மேல் நெஞ்சு கீழேங்க, மேல் பயிறு இல்ல. ஓகே, சரி. ஓகே, இப்போ காரம் சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? மேலே கீழே போற மாதிரி இருக்கு இந்த நெஞ்சு கிட்ட. ஓகே, எரியுதா வயிறு? உள்ளுக்குள்ள எரிச்சலோட சேர்ந்த மாதிரி வலி இருக்கா? கழுத்து பக்கம் வலி எதுவும் இருக்கா? சரி, ஓகே. நடு முதுகுல, கீழ் முதுகுல, முதுகு பக்கம் ஏற்படும். பிளஸ் அசிடிட்டியும் இருக்கு. அசிடிட்டி சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதினா இருக்கு பாத்தீங்களா, அந்த புதினா சாறு நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 100 ml சாறு, அதோட கொஞ்சமா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிட்டு வாங்க. அசிடிட்டி, அந்த நெஞ்சரிச்சல், அது எல்லாமே கொஞ்சம் சரியாயிரும். கூடவே சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா பச்சையாகவே எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி எடுத்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கலந்து அதை சாப்பிடுங்க. ரெண்டுக்கும் அந்த நெஞ்சரிச்சல், கொஞ்சம் அசிடிட்டி, இந்த புண்ணு எல்லாமே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஆறிடும். அதுக்கப்புறமா துத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அதையும் ஒரு மாதம் தொடர்ந்து ஒரு ஸ்பூன் காலையில் மதியம் நைட்டு 3 வேளைக்கும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. அந்த அல்சர், அசிடிட்டி பிரச்சனை, நெஞ்சரிச்சல், வயிறு பரட்டி போட்டு வலிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். சரியா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வலி வந்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல கை நல்லா மேலே தூக்கி கோவிலில் வந்து நல்லா அங்க பிரச்சனை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா இங்கிட்டு ஒரு 4 தடவை, அங்கிட்டு ஒரு 4 தடவை நல்லா கீழே வந்து ஒரு பாய் நல்லா போட்டுட்டு ஒரு ரூமில் நல்லா உருண்டு கொடுத்துட்டே இருங்க. அது நல்லா அந்த மசில்ஸ், அந்த கழுத்து பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மசில்ஸ் அப்படியே ஸ்டிஃபாக இருக்க பிடிச்சிட்டு இருக்கும். கொஞ்சம் கூட கன்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி விரிகிற தன்மையை வந்து இழந்து போய் ஒரு மாதிரி இருக்க கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், கடினமாக இருக்கும், வீங்கி போன மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பின் பகுதியில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு அந்த எலும்பை வந்து நல்லா அமுத்தி விடுறப்பே வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி நம்ம பிடிக்கிறப்பையும் வலி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இந்த எலும்புகளுக்குள்ளே நம்ம கையை இப்படி வச்சு நம்ம அழுத்தி பார்க்குறப்போ இந்த இடத்துல நரம்பு வந்து நம்மளுக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருக்க நல்லா நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி முதுகு தண்டு இடத்துல, கீழ் முதுகில் ரொம்ப நேரம் உட்கார்ந்தாலோ இல்லை ரொம்ப நேரம் நின்னாலோ குனிஞ்சு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கும்போது நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் முதுகு தண்டுவிட ப்ராப்ளம், L4-L5 டிஸ்கம்ப்ரெஷன், ப்ரொட்ரூஷன், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம மைல்டு ஃபார்ம் ஆஃப் ஸ்பைனல் ஃப்ராக்சர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒன்று வெர்டிப்ராஸில் வந்து ஏதாவது மைல்டாக வந்து சின்னதாக கிராக்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லாட்டி நடுவில் அந்த டிஸ்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு வெர்டிப்ராக்கும் நடுவில் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஸ்க் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த டிஸ்க் வந்து நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகிருக்கலாம். டிஸ்க் எப்படி நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகும், உள்ளே உள்ள ஃப்ளூயிடு ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேறி போயிடுச்சு அப்படின்னா டிஸ்க் டீஹைட்ரேட் ஆகும். எப்படி வெளியேறுது? நார்மலாக நம்மளுக்கு சும்மாலாம் வந்து இன்டர்வெர்டிபிரல் டிஸ்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு வெளியேறாது. ஏதோ கிராக்கு, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஜூரி ஏற்பட்டதுனால ஒரு கிராக்கு, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணதுனால கிராக் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கிராக் விரிசல் மாதிரி இருக்கும். அந்த விரிசல்குள்ளே இருந்து தான் உள்ளுக்குள்ளே உள்ள திரவம் வெளியே பிதுங்கி வந்து டிஸ்க் பல்ஜாக நம்மளுக்கு காமிக்கும். அது எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நல்லா தெளிவாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே அது வந்து அப்படியே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஸ்பைனல் காலம் வந்து நம்மளுக்கு நல்ல எந்த ஒரு இன்ட்ரப்ஷன்ஸும் நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கும். டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இரெகுலராக அப்படி வளைஞ்சு வளைஞ்சு அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கும்.
எந்த இடத்துலலாம் கம்ப்ரெஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக அது வந்து காமிக்கும் நம்மளுக்கு. சர்விக்கல் போனில் பெரும்பாலும் கம்ப்ரெஷன்ஸ் ஏற்பட்டு இப்படி கழுத்தை வந்து திருப்ப முடியாத அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸ்பைனலில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பைனல் எலும்பு வந்து ஒன்றோட ஒன்று பொருத்தி செயின் மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு எலும்பு செயின் மாதிரி நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம பொறுமையாக நிதானமாக ரெஸ்ட் கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் முழுமையாக சரியாகும். இதுக்காக எந்த ஒரு சர்ஜரி அறுவை சிகிச்சை எதுவுமே தேவையில்லாமல் நம்மளுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்த கிராக்ஸ் நம்மளுக்கு ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே வெளியே திரும்ப வந்து நம்மளுக்கு டிஸ்க்கு இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விட் வந்து நம்மளுக்கு வெளியே லீக் ஆகாமல் ஃபர்தராக நம்மளுக்கு பல்ஜ் ஆகாமல் இருக்கும். ஏற்கனவே பல்ஜ் ஆகி வெளியே வந்த அந்த திரவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து வளர் சிதை மாற்றங்கள் நடக்கும் இல்லையா, அந்த சிதை மாற்றம் அப்டோசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேவையில்லாத செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு அழிஞ்சு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நார்மலாக நம்மளுக்கு சரியாகி போயிடும். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி முதுகு மசில்ஸை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சகர்ம சிகிச்சை இருக்குது. அதில் வந்து நம்ம கடிவஸ்தி வந்து முதுகு எலும்புகளை வந்து நல்லா பலமாக்குறதுக்கும், ஸ்பெஷல் கிளி, அண்டஸ் வேதனம், பொடிக்கிளி, இலக்கிளி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே வீக்கத்தை குறைக்கிறதுக்கும், மசில் ஃபைபர்ஸ் நல்லா சுருங்கி விரிகிற தன்மையை வந்து நல்லா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கிட்டு ஊடால பாஸ் ஆகி வரக்கூடிய அந்த நரம்புகள் இரத்த நாளங்கள் எல்லாமே நம்மளுக்கு அழுத்தப்படுறது கம்ப்ரெஸ் ஆகிறது நம்மளுக்கு விடுபடும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ, கடிவஸ்தி பண்ணுறப்போ, லேபனம் போட்டு பற்று போடுறப்போ, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறப்போ அந்த உள்ள நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு உள்ள ஓடி, அந்த எலும்புகளுக்கு உள்ள ஓடி தான் நம்மளுக்கு வரும். அதனால் அந்த கம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்மளுக்கு விடும், நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்மளுக்கு விடும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண நம்மளுக்கு அது விடும். இது ஒரு 5 நாள் நம்ம மருத்துவமனையில் தங்கி இருந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நிரந்தரமாக இது வந்து கியூர் ஆயிரும். அது அப்படியே நம்மளுக்கு செட் ஆயிரும். அந்த எலும்புகள் எல்லாமே தசை நார்கள் அந்த தசைகள் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிட்டு அது சுருங்கி விரிகிற தன்மை நல்லா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கீழே குமிஞ்சு நிமிர முடியும், நடக்க முடியாதவங்க, ஸ்பைனல் காலம் கம்ப்ரெஷன்ஸ் ஏற்பட்டிருக்கவங்க, அதே மாதிரி நம்மளுக்கு லம்பார் கம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப சிவியராக ஏற்பட்டிருக்கவங்க, அந்த லிஸ்டிசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்க, எலும்புகளே ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும், வளைவாக காணப்படும், அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நடக்க முடியாது, கீழே குமிஞ்சு எழுந்திருக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக அறுவை சிகிச்சை இல்லாமல் பேக் போனில் லாமியெக்டமி இல்லாட்டி ஷாஃப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நிரந்தரமாக L4-L5 டிஸ்க் பல்ஜ் கம்ப்ரெஷன்ஸ்க்கு எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் இது கண்டிப்பாக முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும். திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். பேக் போன் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படாது. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. அதே மாதிரி சர்விக்கல் கம்ப்ரெஷன்ஸ்க்கு கிரீவஸ்தி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, கடிவஸ்தி பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஹோல் ஸ்பைனுமே கொடுப்போம். இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல முதுகு தண்டுவடம் நல்லா பலமாகும், நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, அறுவை சிகிச்சை தேவை கிடையாது. அறுவை சிகிச்சை பண்ணினாலும் கூட திரும்ப திரும்ப வலி வருதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டு கூட மருத்துவமனைக்கு வந்து கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட் எல்லாமே திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வலி இல்லாமல் இருக்குது, நல்லா நடக்கிறாங்க. சில பேர்த்துக்கு இதனால கை கால் எரிச்சல் கூட ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நர்வ் வந்து நடுவில் டிவைட் ஆகி வரக்கூடிய நர்வ் வந்து நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா கால் எரிச்சல் ஏற்படும். அந்த எரிச்சல் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரைக்கும் கட்டுப்படவே செய்யாது. இங்கே வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் அந்த எரிச்சல் வந்து நம்மளுக்கு சரியாகும். இப்படி நிறைய பேஷண்ட் சரியாக இருக்காங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ கட்டாயம் வந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு வந்து இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகளுக்கு வந்து இருக்குது. சர்ஜரி தேவை கிடையாது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தன் கிரிட்டிக்கல் டெல்லிங், பை ஃப்ரம் யூ ஆல்.